रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणवामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथस्य भक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्तां त्रिरेणुपरकारयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदन्ति शतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियमन्पुरुणनेन्द्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்னை ஹரஹோகன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஹரஹோகன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் கோரை முதலரங்கருவன் புகழ் மேல் ஆன்ற தமிழ் வரைகள் ஆயுதமும் தீண்ட முதல் தாய் கரகோ பன் முயம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் நெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவை அறுபோன் யாழினிசை வேதத்தியல் ீமன்னீந்திரவம்சேவிதாடீந்துதேரிதீமீருக்கேசுத்தேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசாத்யூரியகாரக்கமாகுவன்மிதமாந்தலட்சணமுனிர்தத்தாம்பதிமலாம்மான் வெங்கடநாச்சாரிய கவிதாச்சரீ வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தா சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுகம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்யஞ்சத பாஷ்யகாரம் ததாரி நாமானம் அஹம் பிரபத்யே. லோகமானது விவித விசித்திர ரத்தனம் என்பதாக ஸ்ரீபாஷ்யத்திலே சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார். ஒரே மாதிரியான லோகம் என்பது கிடையாது. எத்தனையோ பல விதங்களான பேதங்கள், விசித்திரமான பேதங்கள் லோகத்திலே இருக்கா. பஞ்சபூதங்களே எடுத்துக்கொண்டால் கூட, லோகத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டால் கூட, அதிலே ஜலம் அக்னி அப்படின்னு ரெண்டு இருக்கு. இது ரெண்டும் கொஞ்சம் ஒண்ணு கொண்டு எதிர்ப்பட்டது. அக்னிங்கிறது அது உஷ்ணம்ங்கிறது அதனுடைய சுபாவம். ஜலத்துக்கு சீதம் அப்படிங்கிறது சுபாவம். இப்படி பரஸ்பர விருத்தமாக இருக்கு. ஆகாசம் பிருத்திவி அப்படின்னு அது இங்க வரே சொல்ற, இங்கே இந்த பாசுரத்திலே வருது. ஆகாசம் அப்படின்னா அதுக்கு ரூபம் கிடையாது, ஸ்பர்சம் கிடையாது. ஆனா பிருத்திவினா ரூபம் உண்டு, ஸ்பர்சம் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை எடுத்து பார்த்தால் கூட ஒரே மாதிரியான சுபாவம் அப்படிங்கிறது இல்லை, பல மாதிரியான சுபாவம் அப்படின்னு. அதாவது சொல்லணும்னா பரஸ்பர விருத்தமாக இருக்கு. இது இருந்தால் அது இல்லை அப்படிங்கிற, உஷ்ணமா இருந்தால் அது சீதமா இருக்க முடியாது, சீதமாக இருந்தால் அது உஷ்ணமாக இருக்க முடியாது. அப்படிதான் பார்த்துருக்கோம். நாம இருட்டா இருந்தா விருட்சமா இருக்காது, விருட்சமா இருந்தா இருட்டா இருக்காது. ஆனால் லோகத்துல எப்படின்னா ரெண்டுமே இருக்கு, இருட்டும் உண்டு விருட்சமும் உண்டு. ஒரே மாதிரியான லோகம் அப்படிங்கிறது கிடையாது. பரஸ்பர விருத்தமான ஒரு சிருஷ்டி இது. இந்த சிருஷ்டியை எம்பெருமான் தான் பண்ண முடியும், மனுஷர்களாலே பண்ண முடியாது.
மனுஷர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு ஒரு குலாலனானவர் ஒரு குயமனானவர் பானையை பண்றார் அப்படின்னா மண்ணிலிருந்து குடமோ பானையோ சட்டியோ பல்லாவோ என்னவோ அதெல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். புலி செய்கிறவர் அவர் ஒரே மாதிரி செய்வார். பரஸ்பர விருத்தமாக ஒன்றை செய்யணும்னா அதுக்கு தனிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் வேணும். அதை அவர்களால செய்ய முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். செய்ய முடியாது. ஆனால் எம்பெருமானுடைய இந்த சிருஷ்டியை பார்க்கும் போதே எத்தனை விதமாக இருக்கு என்பதாக நாம் அனுபவிக்கிறோமா? அதை அங்கே சீபாசியத்தில் சாதிக்கிறார். அங்கே ஜென்மாத்யஸ்த யதகான்னு ஒரு சூத்திரம், அதாவது பரபிரம்மமான பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா ஜென்மாதி காரணம், யோகத்துக்கெல்லாம் படைப்பவன், யோகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஜெகத்துக்கு ஜென்மத்தையோ ஜெகத்துக்கு ரக்ஷணத்தையோ ஜெகத்துக்கு பிரளயத்தையோ எல்லாத்தையும் நடத்தக்கூடியவன் எம்பெருமான். நடத்தக்கூடியவன் மட்டுமல்ல எல்லாத்துக்கும் மூல காரணமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். இந்த உலகத்துக்கு உற்பத்தியோ இல்ல ஸ்திதியோ இந்த லயமோ எதனால வருகிறதோ அது பிரம்மம் அப்படிங்கிறது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போதுதான் சுவாமி சீபாஷ்யகாரர் பெருமை இந்த லோகத்தை பகவான் சிருஷ்டிக்கிறேன் இது சாதாரணமா நினைச்சுறா ரொம்ப எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக சிருஷ்டிக்கலாம். ஆனாரப்பட்ட விஸ்வாமித்திரர் கூட திருசங்கு சொர்க்கத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பல பேர் பல வஸ்துகளை சிருஷ்டிக்கலாம். ஆனால் மொத்தமுமே விசித்திரமாக மொத்தமுமே ஆச்சரியமாக பல விதங்களான ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறது எம்பெருமாள் தான் பண்ண முடியும். பெருமாளால் தான் பண்ண முடியும். எத்தனை ஜந்துக்கள் பார்க்கிறோம் அதுவே எத்தனை விதம் இருக்கு. நடந்து போற ஜந்துக்கள், ஊர்ந்து போற ஜந்துக்கள், முன்பக்கமாக போகக்கூடிய இருக்கிறது, பின்பக்கமாக போகக்கூடிய இருக்கிறது, சைடுல போகக்கூடியது, நண்டு எல்லாம் சைடுல தான் போகும். இப்படி மாதிரி ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜந்துக்கள், கரையில இருக்கக்கூடிய ஜந்துக்கள், இப்படி எத்தனை விதம் இருக்கு. அச்சேத்திர வஸ்துக்குள்ள கேட்கவே வேண்டாம், எத்தனையோ விதமாக இருக்கு. இது மொத்தத்தையும் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறாரா? சிருஷ்டிக்கிறான்னா வெளியில இருந்து சிருஷ்டிக்கிறான் மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ளேயும் இருக்கான் எம்பெருமான். அந்த வஸ்துக்குள்ளேயும் இருக்கான், அந்த வஸ்துவாகவும் இருக்கான். அதனாலதான் ஆழ்வார் சொல்ற நல்புறமும் செல்வமும் நரகமும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் இடமும் அமுதமுமாய். விஷத்தை சிருஷ்டித்தவன் அமிர்தத்தை சிருஷ்டித்தவன் அப்படின்னு சொல்ல, விஷமாகவே இருக்கிறவன் அமிர்தமாகவே இருக்கிறவன் அப்படிங்கிற பெருமாள் பத்தி சொல்லிச்ச. ஏன் அப்படின்னா விஷத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கையோ, விஷத்தினுடைய பெருமை அப்படின்னு ஒன்று இருக்கு. லோகம் முழுக்க விஷத்தை பார்த்து நடுங்கிறது. அப்ப விஷத்தினுடைய பெருமைன்னு ஒன்று சொல்லி, அந்த பெருமைக்கு காரணம் இல்ல பகவான் இருக்கானே, அதனால்தான். அமிர்தத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, அந்த பெருமைக்கு காரணமும் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கு அப்படின்னா. இல்லாட்டா விஷத்துக்கு இத்தனை பெருமை வர முடியாது. அமிர்தத்துக்கும் பகவான் உள்ள இல்லைன்னா எந்த வஸ்துவும் வஸ்துவாகவே இருக்காது. ஒரு வஸ்து வஸ்துவாகணும்னால், அந்த வஸ்து தனிப்பட்ட வஸ்துவாகணும்னால், அந்த வஸ்து சிறந்த வஸ்துவாக ஆகணும்னால், எல்லாத்துக்கும் பகவான் தான் வேணும். அது இல்லாட்டா வஸ்துவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, எத் விபூதிவத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதம் ஏவவா தத்ததேவாவகச்சத்வம் சம தேஜோம் சம்பவம். பகவத்கீதையில விபூதி அத்தியாயம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அது சொல்லும்போது லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களுமே பரமாத்மாவான நாராயணன் உள்ள இருக்கிறபடினால்தான் அது பதார்த்தமா இருக்கு. இல்லாட்டா உண்மையே இருக்க முடியாது. அச்சேதன வஸ்துவும் இருக்க முடியாது, சேதன வஸ்துவும் இருக்க முடியாது. இல்லாத உள்ளத்துக்கு அந்தராத்மாவும் பகவான் வந்து இருக்க வச்சிருக்கான். எப்படி உதாரணம், உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சரீரத்தையே உதாரணம் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு பாஷ்யகாரர் சாதிக்கிறார். நம்ம சரீரம் இருக்குல்ல, இது உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கவே தான் இந்த சரீரம் இருக்கு. இந்த சரீரத்துக்கு சரீரம் என்கிற வேல்யூ எப்போ இருக்கு, மதிப்பு எப்போ இருக்குன்னா, உள்ள ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் தான். ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் இதுக்கு கை செயல்படும், ஜீவாத்மா இருக்கிறதுக்கும் கால் செயல்படும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் கண்ணு முதலான இந்திரியங்கள்லாம் செயல்படும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் இதுல பிராணவாயு நல்லா இருந்துருக்கும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் உள்ள இருக்கிறதெல்லாம் வேலை செய்யும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஞானம் இருக்கும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துல சுகதுக்கங்கள் அப்படிங்கெல்லாம் இருக்கும். ஜீவாத்மான்னு ஒண்ணு வெளியில போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அது சரீரமே இல்லை, அது சரீரமே சொல்லுகிறார். ஏன்னா சரீரம்னா இத்தனை பகுதியும் இருந்தாதான் சரீரம்.
நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, பாறாம் தந்தது அது சரீரம்னு நம்ம சொல்லலையே. சாஸ்திரப்படி சரீரமா இல்லையாங்கிறது இருக்கட்டும், நம்ம லோகப்படியாக இந்த பாறாங்கல்ல போய் நாம சரீரம் அப்படின்னு சொல்லுவோமா? ஆ, அது பாறாங்கல்லு, நம்மளுடைய உடம்பு மாதிரி கிடையாது. பாறாங்கல் வேற, மரம் வேற, மட்டை வேற, ஒரு செவுறு வேற. ஆனா என்னுடைய உடம்புங்கிறது வேற. ஏன்னா என்னுடைய உடம்புங்கிறது எனக்கு சுக துக்கங்களையும் எனக்கு ஞானங்களையும் கொடுக்கக்கூடியது. என்னுடைய உடம்பு என்பது பஞ்சபிராணனுக்கு அதீனமாக பிராணவாயுவோடு கூட செயல்படக்கூடியது. என்னுடைய உடம்பு என்பது இந்திரியங்கள் எல்லாம் கூட சேர்த்து வைத்து எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் என்ன இருக்கு? இதெல்லாம் அந்த பாறையில என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அதனால பாறைங்கிறதும் அச்சேதனம் தான், சரீரங்கிறதும் அச்சேதனம் தான். ஆனா கூட அதுக்கு இல்லாத அம்சத்து இந்த சரீரத்துக்கு வந்ததுன்னா அதற்கு காரணம் ஜீவாத்மா தான். உள்ள ஜீவாத்மா இருக்கிறபடினாரு. அப்போ இத்தனை அந்தஸ்து சரீரத்துக்கு கிடைச்சிருக்கு, சரீரத்துக்கு சரீரங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு, ஒரு ஆத்மா இருக்கிறபடினாரு. இதை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இந்த ஆத்மா இருக்கிறபடினாலே இந்த உடம்புக்கும் உடல்ங்கிற அந்தஸ்து கிடைக்கிறதோ அந்த மாதிரிதான் சகல வஸ்துவுக்கும் அந்தந்த அஸ்து அந்தந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா எந்திருமா அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இந்த உடம்புல இந்த ஆத்மா போட்டு வச்சுக்கோங்க, அந்த உடம்பு யார் பிரிப்பா? என்ன பெரும் அது அது தள்ளி நிற்பா எல்லாரும் பாரியா பிஜதி தஸ்மின் தாயே அப்படிங்கிற ஆதிசங்கர். எல்லாரும் பயப்படுவாளாம் அந்த சரீரத்தை பார்த்து. எந்த சரீரம் போக்கியமாக இருந்ததோ அந்த சரீரத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவார்கள் அப்படிங்கிற. அப்படி சரீரத்துக்கு எப்படி ஆத்மா வேல்யூ கொடுக்கறது அப்படிங்கிறத நாம் நேர பார்த்துருக்கோமோ, ஆத்மா போயாச்சா அது அது அதுதான் சொல்றேன். ஆத்மா இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேல்யூ. அந்த மாதிரியாக சகல வஸ்துவிற்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய நிந்திரம், எல்லா வஸ்துவும் எந்திரமாண்டிய சரியல். அப்படி பார்த்தோம்னா எல்லா வஸ்துவையும் வஸ்துவாக்குவதே, அந்த பெருமையை சேர்ப்பதே எந்திரமான் தான். இதை நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பகவத்கீதையில் விபூர்த்தி அத்தியாயம் அப்படின்னு இருக்கு. சகல வஸ்துவுக்களும் எந்திரமான் இருக்கான், எல்லா வஸ்துவையும் வஸ்துவாக்கி கொண்டு இருக்கான் அப்படின்னா. ஆனா இது புரியலையே, இன்னும் புரியும்படி சொல்லணுமே அப்படின்னா, அப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னான், சில விசேஷமா வஸ்துக்களை எடுத்துப்பாரு நான் இருக்கேங்கிறது தெரியும் அப்படிங்க. நீ எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம், ஒரு சின்ன செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செடியா எந்திரமான் தான் இருக்கு. அது புரியலையே அப்படின்னா நீ செடிய பார்க்காத அரசமரத்தை பாரு, எவ்வளவு பெரிய அரசமரம், எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடியது. அப்போ ஆலமரம் அரசமரம்னா பார்த்தா தெரியும் விஸ்தாரமா இருக்கு. எத்தனை பட்சிகள், எத்தனை புழு பூச்சிகள், எத்தனை மனிதர்கள் அந்த மரத்தினாலே ஜீவிக்கக்கூடியவர்கள், அதில் இருக்க பழம் முதலானதிலே ஜீவிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் பார்த்தா கணக்கே இருக்காது. ஒரு மரம்னு பார்த்தாலும் மனுக்கு மரத்துக்குள்ள ஒரு லோகமே இருக்கா மாதிரி அத்தனை ஜெத்துக்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த மரத்துல இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் முதலானது நமக்கெல்லாம் மனுஷர்களுக்கு மரம் செய்யக்கூடிய உபகாரம், என்ன கேட்டால் நமக்கெல்லாம் நிழல் கொடுக்க அப்படின்னா கீழே நம்ம போயிட்டு இருப்போம் அப்படிங்கிற உபகாரம். அது மாத்திரம் இல்லாமல் மரங்கள்னால்தான் நமக்கு மழை வரும், அது மாத்திரம் இல்லாமல் மரங்கள்னால்தான் நமக்கு பூமியே நிலையா இருக்கும், இல்லாட்டா பூமியே ஆட்டங்களும் இப்படியெல்லாம் எத்தனையோ இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் மரங்கள்னாலே வரக்கூடிய காற்று, இது மாதிரி எவ்வளவோ இருக்கு நமக்கு. ஒரு மரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே, அதுவும் இவ்வளோ பெரிய மரத்துல பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பசு முதல் அதுல இருக்கக்கூடிய பட்சிகளும் அதுல இருக்கக்கூடிய ஜந்துக்களும் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நம்ம ஆம் மாதிரி கிடையாது மரங்கிறது. நம்ம ஆங்கிறது ரொம்ப சாதாரணம், நம்ம ஆத்திர சேர்க்கக்கூடிய ஜந்துக்கள் நம்ம ஆம் வச்சா கூட நம்ம மாத்திரம் கிடையாது. அதுக்குள்ள பள்ளி கரப்பாம்பூச்சி எலி எறும்புன்னு எத்தனை இருக்கு, இதெல்லாம் காட்டுல எத்தனையோ மடங்கு அங்க இருக்கு. அப்போ நீ அரச மரத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா அந்த அரச மரமா நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற நிந்திரமா. அந்த மாதிரி உயர்ந்த உயர்ந்த வஸ்து எல்லாம் எடுத்து பார்த்தியானா நான் இருக்கேன்ங்கிறது புரியும். சாதாரண வஸ்து பார்த்தா உனக்கு புரியாது, சாதாரண செடியும் சொன்னா புரியாது. ஆனா உண்மையில என்ன கேட்டா, ஒரு சின்ன செடி எள்ளு போட்டா எள்ளு செடி வருது, ரொம்ப சின்னது எள்ளு செடிங்கிறது, சின்ன செடி எடுத்துப்போம். ஆனா பூமியை குழந்தைங்க வருது, அது எப்படி வரும்? பூமிக்குள்ள மண்ணுக்குள்ளே போட்டு புதைத்து மூடினால் மண்ணை பிளந்து வருவதற்கு நம்மளால முடியாது, ஆனா செடியால முடியும். ஒரு விதையை உள்ள போட்டானா அந்த மண்ணை பிளந்து பூமியை பிளந்துட்டு மேல வரும், அது நம்மளால முடியாது. நமக்கு மொத்தமும் உடுக்குள்ள போக வேண்டாம், நம்ம கால் உள்ள போனாலே நம்மளால எடுத்துக்க முடியாது, நமக்கு அந்த சக்தி கிடையாது. செடிக்கு சக்தி அதிகமா நமக்கு சக்தி அதிகமா அப்படின்னா நமக்கு சக்தி அதிகம் நாம நினைச்சிருந்திருக்கோம், ஆனால் செடிக்கு இருக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. எறும்பானது தன்னுடைய எடையை போல 50 மடங்கு எடையை அது சுமக்குமா, எறும்பு நானே தள்ள முடியும்.
தன்னுடைய உடம்பு எடையை போல 50 மடங்கு எடையை அதால் தள்ள முடியும். மனுஷனால இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது பகவான் எங்க சக்தி வச்சிருக்கான்னு தெரியல. அப்ப உண்மையில பார்த்தானா நம்ம எல்லா இடத்துலயும் பகவான பார்க்கணும், செடியிலையும் பகவான பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து எறும்புலையும் பகவான பார்க்கணும், எல்லாத்துலயும் பகவான பார்க்கணும். ஏன்னா பகவானுடைய சக்தி தான் மொத்தமுமே அப்படின்னு பார்க்கணும். அதைத்தான் எம்பெருமானார் வந்து ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். அதுக்கு பகவத்கீதையில சொல்லும் போது நமக்கு உதாரணமாக சொல்லும் போது பகவத்கீதையில எஸ் எஸ் விபூதிமத் தத்துவம் அப்படிங்கிற நீ நல்ல நல்ல சிரேஷ்டமான வஸ்துக்களை தான் பாரு, பார்த்தியானால் அங்கே நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். அக்னி எரியும் போது பார், பகவான் இருக்கப்படினாலே அக்னி எரியுது. விளக்கு பிரகாசிக்கும் போது பார், எம்பெருமான் இருக்கும்போது தானே இருக்கு விளக்கு பிரகாசிக்கிறது. ஏன்னா விளக்குக்கு மாத்திரம் எப்படி பிரகாசம் வரும், நமக்கு பிரகாசம் கிடையாது, விளக்கு எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒன்று ஒன்றிலும் என்னை புரிந்து கொள்ளலாம்னு பகவான் சொன்னான். அதே மாதிரியாக இங்கே சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்றார். இந்த பகவத்கீதையில சொன்ன விஷயம் மாதிரி தான் இந்த விஷயம், எம்பெருமானை எங்க புரிந்து கொள்ளலாம்னா பரஸ்பர விருத்தமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற. ஏன்னா விஷமாவும் இருக்கான் அமிர்தமாகவும் இருக்கான், விஷத்தையும் படைக்கிறான் அமிர்தத்தையும் படைக்கிறான், விஷத்துக்குள்ளேயும் இருக்கான் அமிருதத்துக்குள்ளேயும் இருக்கான், விஷத்துக்குள்ள இருந்து விஷத்தை விஷமாக ஆக்குகிறான், அமிர்தத்துக்குள்ள இருந்து அமிர்தத்தை அமிர்தமாக ஆக்குகிறான், எல்லாம் இருக்கு எம்பெருமானான். அப்ப ஜெகத்தை சிருஷ்டித்த எம்பெருமான் இந்த ஜெகத்துல ஏதோ ஒண்ணு மட்டும்தான் இருக்குன்னு ஒரே மாதிரி சிருஷ்டிக்கல, பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களாகவே ஜெகத்தை சிருஷ்டித்து அந்த வஸ்துவாகவே மாறி இருக்கான். எம்பெருமான் இல்லாட்டா விஷம் விஷமாக இருக்காது, எம்பெருமான் இல்லாட்டா அமிர்தம் அமிர்தமாக இருக்காது. அப்ப அப்படி பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி, இப்படிப்பட்ட ஜெகத்தை சிருஷ்டித்து எப்படி அந்த வஸ்துக்குள்ளே எம்பெருமான் இருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அப்படி பல்வகையும் பரந்த பெருமான், அந்த பெருமான் தான் என்னை ஆழ்வான் அப்படிங்கிறார். அந்த பெருமான் தான் இன்னைக்கு என்னையும் தன்னிடம் கூட்டிக் கொண்டான். பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை எல்லாம் ரசித்த, அதையெல்லாம் சிருஷ்டித்த எம்பெருமான், அதுவாகவே இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமானோட நான் சேர மாட்டேன்னு சொன்னா என்னையும் சேர்ப்பான், அவனால முடியாததே கிடையாது. அப்போ சேர முடியாததை சேர்க்கக்கூடிய எம்பெருமான் என்னையும் சேர்த்துக் கொண்டான். அப்படிப்பட்ட திரு எம்பெருமானை நான் திருவிழ்நகரிலே கண்டேனே, செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே, இப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிப்பவர்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த திருவிண்ணகர் என்கிற இடம், அந்த இடத்திலே நான் எம்பெருமானை பார்க்கிறேன் சேவிக்கிறேன் என்பதாக ஆழ்வார் சாதித்த விஷயத்தை நாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி விஷயத்தை தொடர்ந்து 2வது பாசுரம் முதலாண்டு சொல்ல போகிறார். திருவிண்ணகர் பாசுரத்திலே பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை எல்லாம் சொல்லி எம்பெருமான் அந்த வஸ்துக்களாகவே இருக்கிறான் என்பதை சொல்லி, அப்படிப்பட்ட ஆச்சரியமான எம்பெருமானை நாம் மேலே சேவிக்கக்கூடிய இடம் திருவிண்ணகர் என்பதாக இங்கே கொள்ள போறார். கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய், தந்தமும் தன்மையும் கதலும் நிழலுமாய், கண்டு கோரக்கரிய பெருமான் என்னை யாழ்வானோர், தென்றை புனல் தூள் திருவிண்ணகர் நன்னகரே. நாம் லோகத்திலே பார்த்து அனுபவிக்கக்கூடிய இன்பமாக எம்பெருமான் இருக்கிறான், அனுபவிக்கக்கூடிய துன்பமாகவும் எம்பெருமான் இருக்கிறான், சுகதுக்கமாக எம்பெருமான் இருக்கிறான். அதேபோல் கலக்கமாக அதாவது மனதிலே வளர்க்கக்கூடிய கலக்கமாக எம்பெருமான் இருக்கிறான், மனதிலே பிறக்கக்கூடிய தெளிவு இருந்தால் அந்த தெளிவாகவும் எம்பெருமான் இருக்கிறான். அதுபோல தண்டமும் தன்மையும் அதாவது தண்டம் அதாவது கோபமாகவும் எம்பெருமான் இருக்கிறான், கருணையாகவும் எம்பெருமான் இருக்கிறான், அக்னியாகவும் எம்பெருமான் இருக்கிறான், நிழலாகவும் எம்பெருமான் இருக்கிறான். இப்படியாக பலவிதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்டு கோடற்கரிய பெருமான், அவனை நாம் நம்முடைய பிரயத்தனத்தினாலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் அது நடக்காது. அப்படி பார்த்து தெரிந்து கொள்வதற்கு முடியாதபடி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை ஆட்சி செய்வதற்காக என் கண்முன்னே வந்து தோன்றி நிற்கக்கூடிய இடம் திருவிண்ணகர். இது தென்திரை புனல் சூழ் நல்ல ஜல சமிருத்தியோடு கூட அலைகள் மோதும் ஜல சமிருத்தியை உடைய இந்த திருவிண்ணகரமானது உண்மையிலே நல்ல நகரம், சீவை குண்டத்தை காட்டிலும் சிறந்த நகரம் என்று சொல்லலாம் அப்படின்னு இந்த பாசுரத்து காட்டும். குழந்தை முதல் 2 வரியில பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை சொல்வார், அடுத்து 3வது வரியில அந்த பெருமானுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்து திருவிண்ணகர் அப்படின்னு முடிப்பார்.
போன பாசத்திலே பார்த்த மாதிரி இங்கே பரஸ்பர விருத்தமா சொல்வது முதல்ல கண்ட இன்பம் துன்பம். இந்த லோகத்திலே இன்பமாகவும் துன்பமாகவும், அதாவது சுக துக்கமயமாக பல வஸ்துக்களை எல்லாம் நாம் பார்க்கிறோமே, அந்த வஸ்துக்களாக எதிர்வான் தான் இருக்கான் அப்படின்னா. ஒரு வஸ்து சுகத்தை கொடுக்கறதேனா அந்த வஸ்து நமக்கு சுகத்தை கொடுக்கும்படி எதிர்வான் பண்ணிட்டு இருக்கான், துக்கத்தை கொடுக்கும்படி எதிர்வான் பண்ணிருக்கான். இல்லாட்டா சுக துக்கம் ஏன் நமக்கு கொடுக்கறது, நமக்கு கொடுப்பானே, நம்முடைய கர்மாதீனமாக நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறதுனா. உண்மையிலேயே ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கறது என்ன மொழியோ, ஜெகத் சிருஷ்டி என்பதே சுகதுக்கத்தை கொடுப்பதற்காக, போகத்தை அனுபவிப்பதற்காக பண்றதுதான் ஜெகத் சிருஷ்டியே. அதாவது ரெண்டு பேருக்கு ஜெகத் சிருஷ்டி இல்லை, ஒரு சேதனம் இன்னொன்னு அச்சேதனம். இதுல சேதனம் அப்படின்னா அவர் தான் இந்த சுகதுக்கம் அனுபவிக்கிறார். அச்சேதனம் எதுக்காக இருக்கு, சேதனம் தான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான், அச்சேதனம் சுகதுக்கத்தை அனுபவிக்க போறதில்லை. அச்சேதனங்களான வஸ்துக்கள் மரம் பாறைகள் ஜலம் முதலானதெல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சேதன சுகதுக்கத்தை அனுபவிக்கிறானோ அந்த சுகதுக்கத்தை கொடுப்பதற்காக அச்சேதன் இருக்கு. உண்மை இவன் வந்து சேதனமானவன் சுகதுக்கம் இல்லாமல் இருக்கு, அதுக்கு சிருஷ்டியும் பேர் கிடையாது, அதுதான் பழைய காலம். அப்ப சேதனம் இருக்கா ஆனா சுகதுக்கம் எல்லாம் கிடையாது. உண்மையில சிருஷ்டின்னா இவன் இந்த சுகதுக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது தான் சிருஷ்டி. ஆனா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறன்னா அப்ப என்ன வேணும் கேட்டா, போக்ய போகோபகரண போகஸ்தான இதெல்லாம் வேணும். அந்த போக்கிய வஸ்துக்கள் எந்த வஸ்துலேருந்து சுகதுக்கம் வரணும், அந்த வஸ்து வேணும். அந்த போகத்துக்கு உபகரணமான வஸ்துக்கள் எல்லாம் வேணும், இந்திரியங்கள்லாம் வேணும், போகம் அனுபவிக்கக்கூடிய இடமான சரீரம் முதலானதெல்லாம் வேணும். எல்லாம் இருந்தால் தானே போகத்தை அனுபவிக்க முடியும். அதனாலே எம்பெருமானுடைய சிருஷ்டி ரெண்டா பிரிக்கிறோம்னா, ஒன்னு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறவன், ரெண்டாவது இவன் சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்காகவே படைக்கப்பட்ட அச்சேதனங்கள். இது ரெண்டுதான் மொத்தம். அதனாலே லோகத்திற்கு வஸ்துக்கள் எப்படி இருக்கும் கேட்டோம்னா, இன்பம் துன்பம் அப்படிதான் இருக்கும். ஒண்ணு சுகத்தை கொடுக்கும், இல்ல துக்கத்தை கொடுக்கும். யாருக்கு சுகத்தை கொடுக்கும், யாருக்கு துக்கத்தை கொடுக்கணும், அது அவரவர்கள் கர்மா தீர்மாக வரும். இந்த வஸ்து தான் சுகம் கொடுக்கணும், இந்த வஸ்து துக்கம் கொடுக்கணும்னு அது வரைய இருக்க முடியாது. ஏன்னா சுகத்தை கொடுக்கிற வஸ்துவே துக்கத்தை கொடுக்கும், சர்க்கரை சுகத்தை கொடுக்கும், குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனா அந்த வயசு ஆயிடுச்சுன்னா, சுகர் வந்தாச்சுன்னா சர்க்கரை துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தானே பார்த்தோம். அதனால சுகத்தை கொடுக்கிற வஸ்துவாக இருக்கட்டும், துக்கத்தை கொடுக்கிற வஸ்துவாக இருக்கட்டும், எல்லா வஸ்துவாக எந்திரமான் இருக்கான். அந்த வஸ்துவாக இருக்கிற அப்படின்னால்தான் எந்திரமான் இருக்கிறதுனால்தான் சுகத்தை கொடுக்க முடிகிறது அந்த வஸ்துனாலே, துக்கத்தை கொடுக்க முடிகிறது அந்த வஸ்துனாலே. இதற்காக அது இப்படி நமக்கு சுக துக்கத்தை கொடுக்கும். கண்ட இன்பம் துன்பம், அது மாத்திரம் கண்டனா நான் நேரடியாக கண்டு அனுபவிக்கிறேன். சுக துக்கத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ண வேண்டாமே, சுகம்னா எப்படி இருக்கும், துக்கம்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒன்று தேவை. எல்லாரும் நேர பார்த்துட்டு இருக்கோம். நாம உபலப்தியமான சுகதுக்கம் அப்படின்னு இல்லாமல் தவிர்க்க, நாம அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கம், அந்த சுகதுக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய வஸ்துக்களே இது சுகதுக்கம் அப்படிங்கிற வஸ்துக்களை கூட அப்படி சொல்றது உண்டு. ஐயோ இதுவா இது அவருக்கு சுகமாச்சே அப்படின்வான், இது அவருக்கு துக்கமாச்சே அப்படின்வான். சுகதுக்கத்துக்கு காரணமான வஸ்துக்கள் பராசர இஷ்டபுராணத்திலே இது சுகத்துக்கு காரணம், இது துக்கத்துக்கு காரணம் தனித்தனே எடுத்துக்க முடியாது. ஏன்னா சுகத்துக்கு காரணமே துக்கத்துக்கு காரணம் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ரீதியில பார்த்தோம்னா, சுகதுக்க காரண வஸ்துக்களாக எதிர்மான இருந்திருக்கும், அதுக்குமே ஒரு அதிர்வதற்கான சாமர்த்தியம் இருக்கும். அதாவது இப்ப ஆழ்வார் சொன்னது என்னன்னு கேட்டா, சுகமயமான வஸ்துக்கள் துக்கமயமான வஸ்துக்கள் ரெண்டு இருக்கு. ஆனா இந்த சுகமயமான வஸ்து அதே துக்கத்தை கொடுக்குது, அது ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்குறது, இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கும். அந்த ஒருத்தருக்கே ஒரு நாள் சுகத்தை கொடுக்கும், மறுநாள் துக்கத்தை கொடுக்கும், இப்படின்னா இத்தனை விருத்தமான. ஆனா இன்பம் துன்பம்னா ரெண்டு வஸ்துக்கள் மாத்திரம் இல்ல, ஒரு வஸ்துக்குள்ளேயே. அதனால்தான் ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, இன்பத்தை தரக்கூடிய வஸ்துக்கள் துன்பத்தை தரக்கூடிய வஸ்துக்கள் சொல்லாமல் இன்பம் துன்பம்னே சொல்றாரு. ஏன்னா ஒரு வஸ்துலேயே இன்பம் துன்பம் ரெண்டு கலந்துருக்கு இவருக்கு. அதாவது இவன் வந்து இவனுக்கு பிடிக்குங்கிற அவனுக்கு அதுவோடு பிடிக்காதுங்கிறான், ஒரே வஸ்து. அப்புறம் இவனுக்கே எனக்கு விதமா இருக்கு, இப்படி இல்லாம பார்த்துருக்க முடியும். ஆக நம்ம எப்படியெல்லாம் பார்த்துருக்கோம் சுக துக்கத்தைங்கிறத அதெல்லாம் நினைச்சு பாருங்க. கண்ட இன்பம் துன்பம் நீங்கள் அனுபவித்த சுகதுக்க பிரகாரங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் புரியும், அந்த சுகதுக்க மயமாக அந்த அந்த சுகதுக்க வஸ்துவாக அங்கே எம்பெருமான் தான் இருக்கிறான், அவனால் தான் நமக்கு எல்லாம் வந்துருக்கு அப்படின்னு. ஏன் இந்த பெருமான் இதையும் படைத்தார், எனக்கு துக்கத்தை கொடுப்பதற்காகவே இதை படைத்தாரே, எனக்கு துக்கத்தை கொடுப்பதற்காகவே இதை படைத்தாரே
அப்படின்னு. அது பெரியவர் ஒருத்தர் முன்னாடி ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது செங்கல்பட்டுல அவர் அழகா சொன்னார். செங்கல்பட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க பயங்கர கொசுவா இருந்து மேல விழுந்து பிடிங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ராத்திரி தூக்கம் வர. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன கேட்ட வேடிக்கையான விஷயம் தான், ஆனா சாஸ்திரமா அழகா இருக்கு. இந்த கொசுவை ஏன் பெருமான் படைத்தார் அப்படின்னார். கொசு ஏன் படைத்தார்ன்னு என்ன கேள்வி, பெரியவர் வந்துட்டு சிருஷ்டிக்கிறார் இல்லையா, அதான் கொசுவையும் சிருஷ்டித்தார். ஏன் படைத்தார்ன்னு என்ன தெரியாது அப்படின்னா, அப்படி இல்லை எனக்கு துக்கத்தை கொடுக்கணும்னு இந்த கொசுவை சிருஷ்டிச்சிருக்கார் பகவான். நான் இன்னைக்கு அவசப்படணும், நான் இன்னைக்கு ராத்திரி தூங்கக்கூடாது, தூங்க வராம கஷ்டப்படும். அதுக்கு என்ன என்னை சுற்றி ஒரு 100 கொசுவை என் பெருமான் சிருஷ்டிக்கு வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவன் இந்த கொசுவுக்கு லைஃப்ங்கிறது ஒரு ஒரு நாளோ என்ன வரும்னு சொல்றான், ரொம்ப நாள் இருக்காதுங்கிறார். திடீர்னு அந்த முட்டையிலேருந்து திடீர்னு வரும், வந்து திடீர் சுத்தின்னு இருக்கும், கடைசியில் அது வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதானே, அது நம்மள மாதிரி கிடையாது. அப்படி அதனுடைய லைஃப் லாங் அப்படின்னு எடுத்துக்கோம், வாழ்க்கை முழுதுமா அது சாதித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் ஒனையும் கடிச்சதுங்கிறதோட வேற என்ன சேர்த்து சாதிக்கிறது. அது அப்படி பார்த்தாதான் அந்த கொசுவானது எனக்கும் உனக்காகவுமாக நமக்கு துக்கத்தை கொடுப்பதற்காக. கொசு வந்து சுகத்தை கொடுக்கறதுன்னு யாரும் சொல்ல மாட்டார். நமக்கு கொசு எந்த கொசுவுமே எப்பவுமே நமக்கு சுகத்தை கொடுத்ததா யாருக்கும் தெரியல. அப்போ நமக்கு துக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக, எனக்கு துக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க 100 கொசு படைச்சிருக்காங்க என்பதுமா அப்படின்னா. அது மாதிரியாக இப்போ என்ன கேட்டான்னா, இன்பம்னா இன்பமயமான வஸ்து, இன்பம்னா துன்பமயமான வஸ்து, அந்த பகவான் அதுக்காகவே சிருஷ்டிச்சுதான் அப்படின்னு ஆழ்வார் சொல்ல முடியாது. சிருஷ்டிச்சிருக்கா மாத்திரம் இல்லை, அந்த கொசுவாகவே உள்ளுக்குள்ள பகவான் இருந்து நமக்கு வந்து அந்த துக்கத்தை கூட இருந்தா, ஒரு சின்ன கொசு நமக்கு எப்படிப்பட்ட துக்கத்தை கொடுக்க முடியுமோ, எப்படி முடியிறது, எத்தனை தைரியமாக வந்து சின்ன கொசு நான் என்ன பண்ணுவோம் கேட்டால், ஒண்ணும் இல்லாத மனுஷன் பார்த்தா போறாங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு கொசு மாதிரி அப்படின்னு நெசிக்கிடுவேன், கொசு மாதிரி. ஆனா கொசுவை நம்மளால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல. நம்ம காதல் வந்து சத்தம் போடுறது, நான் உன்னை கடிக்க போகிறேன், ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ படிப்போ என்றால் சொல்லிட்டு வந்து சத்தம் நம்ம கடித்து நம்ம ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடியது இந்த கொசுங்கிறது. அப்போ அத்தனை சக்தி திடீர்னு ஒரு நாள் முயற்சி இருக்கக்கூடிய அதுக்கு இருக்கு. என்ன சக்தி அப்படின்னு கேட்டா, நமக்கு துக்கத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி, இத்தனை பெருசாக இருக்கக்கூடிய நமக்கு துக்கத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி அது இருக்கு. அந்த மாதிரி கண்ட இன்பம் துன்பம் நாமதே லோகத்தில் அனுபவிக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தோமானால் நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த துன்பங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு பகவான் எத்தனையோ சுகவஸ்தங்களையும் நிறைய சிருஷ்டிச்சிருக்கான். நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்கு தானே, சௌக்கியமா இருக்கிறதுக்கு தானே எத்தனை பழங்கள், எத்தனை காய்கறிகள், எத்தனை தானியங்கள், எப்படிப்பட்ட தீர்த்தங்கள், இதெல்லாம் நம்ம சௌக்கியத்துக்காக தானே பகவான் சிருஷ்டிச்சிருக்கான். அதனால அதையும் நாம பார்க்கணும். எல்லாமே அப்படி சிருஷ்டிச்சு கூட நாம் அனுபவித்து தெரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்படினாலும் ஆழ்வார்கள் கண்ட அப்படின்னு சாதிக்கும் போது இதுல ரெண்டு தாற்பயம், முதல் தாற்பயம் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். கண்ட கண்ட என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் பிள்ளை வந்து உபலப்தமான அப்படின்னு சாதிக்கிறார். எப்படி அந்தந்த வஸ்துக்களுடைய சுக துக்கங்களை நாம் அனுபவிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானையும் சேர்த்து நான் அனுபவிக்க வேண்டும், எனக்காக எம்பெருமான் இப்படி சிருஷ்டித்திருக்கிறானே அப்படின்னு அனுபவிக்கணும் என்பதாக. விருத்தமாக வேற எம்பெருமானுக்கு சிருஷ்டித்திருக்கிறானே அப்படின்னு அதையும் அனுபவிக்கணும் என்பதாக. கண்ட இன்பம் துன்பம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, இங்க சாட்சா சுவாமி சாதிக்கும் போது கண்ட லோகதிருஷ்டமான விஷய ஜன்யாய் பரிச்சின்னமான சுக துக்கங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இன்பம் எட்டோம் சொன்னா அதுல ரெண்டு விதம் இருக்கு, கண்ட இன்பம் காணாத இன்பம் அப்படின்னு. கண்ட இன்பம் தான் நாம இங்க பார்த்து எல்லாருக்குமே தெரியும், யாருக்கா இருக்கு என்னென்ன இன்பம், மனுஷருக்கு எது இன்பம் எது துன்பம் அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். காணாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி அதனாலே வரக்கூடிய இன்பம், அது பரமானந்தம், பிரம்மானந்தம், மோக்ஷானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பம். அது நம்ம இது வரைக்கும் பார்க்கல, அது சாஸ்திரம் சொல்லிதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி கிடையாது, இந்த இன்பம் துன்பங்களை இது யாரும் சொல்லிக்கிற வேண்டாம். சின்ன வயசுலேருந்து குழந்தை பிறகுக்கே தெரியும் எது சுகம் எது துக்கம்ங்கிறது. அந்த பாட்டு இதாண்ட சுகம் இதாண்ட துக்கம்லாம் அதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டிய இல்லை, அவளுக்கு தானா தெரியும், எல்லா ஜந்துகளுக்குமே தெரியும். ஆனால் அதை சொல்லித்தரணும், தீவிரவாத லோகத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா அனுபவ ஆனந்தம் இருக்கு அதை சொல்லித்தரணும். அதனால இது கண்ட இன்பம் துன்பம், அது காணாத இன்பம் துன்பம். அதனால என்ன ஆச்சுன்னா,
விஷயத்தை உன்னால பார்க்க முடியாத சாஸ்திரத்தினாலே தெரிந்து கொள்ளக்கூடிய எம்பெருமான் இருக்கானோ அவனை பற்றி பேசு அப்படின்னு சொன்னான். எதுக்கு கண்டனையும் பேசிட்டு இருக்கேன்? இப்ப நம்ம ஏதாவது புஸ்தகம் படிச்சிருந்தோம்னு பெரியவாளு என்ன பண்றானா, டே எழுந்து நல்ல புஸ்தகமா படிக்க அதிக பிரபந்தம் வேற பாராயணம் பண்ணி எதுக்கு கண்டதை படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கண்டதை படிச்சு நிந்தா பரமான வாக்கு. நம்ம கண்ட படுறதெல்லாம் நீ படிக்க கூடாது. நம்மளுடைய கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய புஸ்தகங்கள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் தான் நீ படிக்கணும். காணாத விஷயம் அப்படிங்கிறது அதைத்தான் அவன் படிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்றான். அதனால ஏன் இதை படிக்கக்கூடாது, அதையே படிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் கண்டதை படிக்காத, கண்டதை படிச்சு பிரயோஜனம் கிடையாது. கண்டதை பார்க்காத பார்த்து பிரயோஜனம் கிடையாது. கண்டதை கேட்காத, கண்டதை சாப்பிடாத பார்த்து பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் பரிச்சின்னம் அப்படிங்கிற பரிச்சின்னம்னா அளவுபட்டது. ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். கண்டதும் சாப்பிடாதடா, நல்ல நல்ல ஆகாரமாக பெருமாளுடைய பிரசாதமாக சுத்தமான ஆச்சாரமாக சுத்தமான ஆகாரமாக இப்படி வரக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட திவாட்டிக்கு போய் கண்டதை போய் சாப்பிட்டு இருக்க கண்டவரோட போ சுத்தின் இருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம் உங்க விரிவா. அப்போ கண்டதுன்னா லோகத்திலே நம்ம அனுபவிக்கக்கூடியதை நீ வந்து அந்த விஷயத்திலே நிலை பெறாமல் சாஸ்திரத்திலே நாம பார்க்க முடியாத விஷயத்திலே நமக்கு தெரியாத விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிய விஷயத்திலே நீ ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு பெரியவாக்கு அபிப்பிராயம். அதனால என்ன பார்த்தாலும் கண்டாங்க. அந்த மாதிரி ஆழ்வார் இப்போ இன்பம் துன்பம் சொல்லிட்டு இந்த லௌகிகமான இன்ப துன்பத்தை சொல்ற மோக்ஷானந்தத்தை சொல்லல. ஏன்னா மோக்ஷானந்தத்துல இன்பம் துன்பம் ரெண்டு கிடையாது, இன்பம் மட்டும்தான் உண்டு. மோட்சத்தோட துக்கம் அப்படின்னு ஒண்ணு யாருக்குமே கிடையாது. சீவிகந்த லோகத்துக்கு போயாச்சுன்னா மோட்சம் போயாச்சுன்னு துக்கங்கிறதே கிடையவே கிடையாது. நாம எந்த வஸ்துக்களை துக்கமாக அனுபவிச்சுட்டு இருந்தோமோ அந்த வஸ்து கூட அந்த சுகம் ஆகுது. துக்கங்கிறதே கிடையாது. அதனால இந்த இன்பம் இருக்கே துன்பத்தோடு கலந்து இருக்கக்கூடிய இந்த கண்ட இன்பம் இருக்கே இதுவே எடுத்து பார்ப்போம். பரஸ்பர விருத்தமா இருக்கும், இதுவாகவே எந்திரமான இருக்கிறான் அப்படின்னு கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய். அடுத்தது மனசுல ரெண்டு உண்டு. மனசுல ஞானம், நம்மளுடைய ஞானத்தை எடுத்து வச்சுக்கோங்களேன். ரெண்டு விதமா வந்து ஒண்ணு கலக்கம், இன்னொன்னு தேற்றம். கலக்கம்னா மனசு ரொம்ப கலங்கி இருக்கு, இதுவா அதுவா என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேற்றம்னா தேடி இருக்கக்கூடியது அப்படின்னா ஒரு நிச்சயமான ஒரு நிலையில எனக்கு இதுதான் என்பதாக ஒரு தெளிவோடு கூட இருக்கக்கூடியது. இதை பற்றி இது சொல்லும் போது சாக்கா சுவாமி சொல்லும் போது கலக்கம் துக்கத்தால் வந்த சித்த வியாகுலதைகளும் தேற்றம் தெளிவு சுகத்தால் வந்த சித்த சுவாக்கியமுமாய் அப்படின்னு சொல்ற. அதாவது அந்த இன்பம் துன்பத்தோட சேர்ந்து இது முடிச்சு போடுற. நம்ம துக்கம் குடிச்சு வச்சுக்கோங்கோ, இப்ப துக்கத்தினாலே மனசுல நமக்கு வரக்கூடிய ஒரு கலக்கம் இருக்கும், ஐயோ இப்படின்னா நம்ம அனுபவிக்கிறோமே. அது இதே சுகத்தை அனுபவிச்சோம்னா மனசு பிரசன்னமாக நன்றாக இருக்கும் போது இது தேற்றம் அப்படின்ற சித்த சுவாக்கியம் அப்படிங்கிற மனசு தெளிவா இருக்கும். வேற ஏதாவது துக்கத்துக்கும் நானே குழம்பி இருக்கேன் நீ கிட்ட வராத அப்படிங்குவோம். துக்கம் பயம், பயம் கூட ஒரு விதத்தில் துக்கம் தான் செய்யுது. பயமா இருந்து வச்சுக்கோங்க, யார என்ன கேட்டாலும் நம்ம உனக்கு ஏற நானே குழம்பி இருக்கேன். இதே நிம்மதியா இருக்கும்போது வந்தான்னா நம்மளும் நன்றாக பேசி கொண்டிருப்போம் இல்லையா. அதனால கலக்கங்களும் தேற்றமுமாய் நல்ல கணக்கமாகவும் நல்ல தேற்றமாகவும் எம்பெருமான் இருக்கான். கலகத்தை கொடுக்கக்கூடிய பொருளாகவும் தேற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருளாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தண்டமும் தன்மையும் தடலும் நிழலுமாய். தண்டமும் அப்படின்னா தண்டம்னு அர்த்தம், தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அதாவது காலுஷ்ய பிரசாத நிகிரக அனுகிரக அப்படிங்கிற பிள்ளை நாடகம் சொல்லும்போது தண்டம்னா தண்டனை, தண்டனைனா கோபம், கோபமாக இருக்கான் பெருமாள்.
தன்மை அப்படின்னா குளிர்ச்சி, குளிர்ச்சினா அனுகிரகம். அப்ப அனுகிரகமாக பெருமான் இருக்கான். கோபம் அனுகிரகம் அப்படின்னு ரெண்டு கொள்ளும் மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொள்ளும். அதாக பெருமான் இருக்கான். ஏன்னா அந்த கோபத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, அனுகிரகத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ஒருத்தர் கோபிச்சுக்கிறோம், ஒருத்தருக்கு கோபிச்சுக்காம அனுகிரகம் பண்றோம். இப்படிலாம் இருக்கும்போது சில சமயம் கோபம் வருது, சில சமயம் அனுகிரகம் வருது. ஒரே விஷயத்திலே மாத்தி மாத்தி வந்துடுது. இந்த அனுகிரகம் கோபம் இதெல்லாம் மாற்றி மாற்றி பல பேருக்கு பல விதங்களில் வரும்போது இப்படியாக அந்த கோபத்தையும் அனுகிரகத்தையும் உண்டாக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கக்கூடிய நெம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதாவது உன்னோட சேர்த்துக்கணும் இன்பம் துன்பம், அந்த இன்ப துன்பத்தால் வரக்கக்கூடிய வரக்கூடிய கலக்கம் தேற்றம், அந்த கலக்கத்தாலும் தேற்றத்தாலும் வரக்கூடிய நிகிரகம் அனுகிரகம் அப்படின்னு வச்சுக்கான். ஏன்னா கலக்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதனால நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். சித்த வியாபுலத்துவம் அடியாக வரும் கோபம், மனசில் கலக்கம் இருந்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கோபம் தான் வரும். யார்கிட்ட வரும் சொல்ல முடியாது, யார்கிட்ட தானே வரும். இவன் மனசில் வியாபுலமாக இருந்தார்னா இப்போ வேற யாராவது ஒருத்தர் வேற ஏதாவது விஷயத்தை கேட்டால் கூட அவர்கிட்ட கோபம் வரும். இதே மனசு நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ அனுகிரகம் தான் வரும். அதனால் அதை நீ சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னா. கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேட்டவுமாய் தண்டமும் தன்மையும், தண்டங்கிறது தண்டங்கிறது வந்து தண்டம்னா தண்டனைன்னு அர்த்தம், தண்டனைங்கிறது கோபத்தை குறிக்கிறது. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். குளிர்ச்சிங்கிறது எப்பவுமே கருணைங்கிற அர்த்தத்துல அது பொருந்தும். என்னன்னா ஒன்று வெளியில் இருக்கார் குளிர்ந்து இருக்காருன்னா கருணையா இருக்கான்னு அர்த்தம். இடதேறிவு சீததா தயத்துவம் விஷசைராதிபதே சுபாவம் பூதா அப்படின்னு தயாசிரத்தில் சாய்க்கிறார். திருவேங்கமுடியான் எப்படி இருப்பாருன்னா சமுத்திரம் போல இருப்பார், சமுத்திரம் குளிர்ச்சியா இருக்கா போது திருவேங்கமுடியானும் குளிர்ச்சியா இருப்பார். ஏன்னா அவர் கருணை அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் என்பதாக இருக்கும். அந்த மாதிரி சாதிக்கிற மாதிரி தண்டமும் தன்மையும், அடுத்து தடலும் நிழலும் வாய். தடல் அப்படின்னா அக்னி, நிழல் அப்படின்னா அதாவது தடல்னா உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய அக்னி, நிழல் அப்படின்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மரத்தினுடைய நிழல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் பரஸ்பரம் விருதமாக சொன்னால் ஏன்னு கேட்டால் ஒன்று உஷ்ணத்தை கொடுக்கறது, இன்னொன்று குளிர்ச்சியை கொடுக்கறது அப்படிங்கிற அப்படின்னால தண்டமும் தன்மையும் தடலும் நிழலுமாய். இந்த இடத்துல முன்னாடி கோபம் அனுப்புறவங்க ரெண்டு சொன்னார். இப்போ அக்னி திடீர் மாறிட்டா, அதாவது அந்த சுவாவங்களை சொல்லிட்டு வர, இன்பம் துன்பம் கலக்கம் தேற்றம் தண்டம் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு வர, திடீர்னு இப்போ வஸ்துக்கு மாறிட்டார் தடலும் நிழலுமாய் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டா தண்டம் இல்லை, கோபம் போல இருக்கக்கூடிய அக்னி, கோபமே ஒரு வடிவெடுத்து வந்து அப்படி இருக்கும், அப்படி இருக்குமா அக்னி. அது மாதிரி அனுகிரகம் கருணைங்கிறதே ஒரு வடிவெடுத்து வந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா இந்த ஜலம் அப்படிங்கிறது. தண்டமும் தன்மையும் தடலும் நிழலுமாய் அப்படி அக்னியாகவும் நிழலாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. நிழல்ங்கிறதே பாருங்கள் எவ்வளோ அழகான விஷயம். நமக்கு நிழலில் பெருமான் கொடுத்துருக்கா, நம்ம மரத்து நிழல் இருக்க அப்படின்னால நம்ம எல்லாரும் ஆற்றுக்குள்ளே உட்காந்துருக்கோம், நிழல் இருக்க அப்படின்னா சொத்துவம் அதில் இருக்கு. அப்போ நிழல்னு ஒன்று பெருமான் கொடுத்துருப்பாங்க இல்லையோ, எப்போ வெளிச்சம்னு ஒன்று கொடுத்தாலும் அதோட கூட நிழல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால சொத்துவம் இருக்கும். நிழல் இல்லாட்டா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் மட்டும்தான், நிழலே கிடையாது அப்படின்னா நம்ம ஆற்றுக்குள்ளே உட்கார முடியாது, வெளிச்சம் வெயிலே நம்ம சாக வேண்டியதுதான், வேறு வழியும் கிடையாது. ஆனால் வெயில் இல்லாமல் இருக்க முடியாது, அதுதான் மொத்தமாக எல்லாமே நிழல் தான், வெயிலே கிடையாது மொத்தமாக இருக்காது. அதனால் வெயிலும் வேணும் நிழலும் வேணும், ரெண்டும் எம்பெருமான் தான் கொடுக்குறான். நமக்கு வெப்பத்தை கொடுக்குறவனும் எம்பெருமான் தான், நமக்கு குளிர்ச்சியை கொடுக்குறவனும் எம்பெருமான் தான், ரெண்டும் அழகாக கொடுத்துருக்கான். தண்டமும் தன்மையும் தழலும் நிழலுமாய் கண்டு கோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வானோர் இப்படியாக இருந்தாலும் கண்டு கோடற்கரிய அவனை பார்க்க முடியாத அளவு, பார்த்து எம்பெருமானை நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவு இருக்கக்கூடிய பெருமான் சர்வேஸ்வரன் அவன். விருத்தவஸ்து அந்தராத்ம பூதனாய் சுதுர்தரிசனாயிருந்த சர்வேஸ்வரனை நான் கண்ணாலே கண்டு அடிமை செய்யும்படி புகுந்தருளின திருநகரி. எம்பெருமானை பார்க்க முடியாது, தன் துர்தரிசம் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. அது அப்படியே எடுத்து சொல்ற தன் துர்தர்சம் பூதமனு பிரவிஷ்டம் குராவிதம் கர்ப்பரேஷ்டம் புராணம் அப்படின்னு சொல்றது. எம்பெருமான் துர்தர்சன், அவனை யாரும் கண்ணால் செட்டு பார்த்துட முடியாது. அப்படி துர்தர்சனா கண்டு கோடர் கரிய எல்லா வருஷமாவும் பெருமான் இருக்கான். ஆனா அதுக்காக பெருமானை பார்த்துட முடியுமான்னா நாம எல்லாத்தையும் பார்க்கிறோம், கழலும் நிழலுமான கழல பார்க்கிறோம், நிழலை பார்க்கிறோம். ஆனா அதுக்காக உள்ள எம்பெருமானை போய் நம்ம பார்த்துட முடியுமான்னா
கண்டு கோடற்கரிய கண்டு கொள்வதற்கு அரியதானே எம்பெருமான், நான் எம்பெருமானை பார்த்துட்டேன் உள்ளு கூட இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமோ? என்ன என்ன கேட்டா இது உள்ளுக்குள்ள இருக்கான் எம்பெருமான், அவ்வளவுதான், மறைஞ்சிருக்கான், எப்படி இருக்கான்னு தெரியாது. கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றிலெங்கும் கண்டுகொள் அப்படின்னு நம்மாழ்வார் தான் சொல்றார். பாலுக்குள்ள நெய் இருக்கு இல்லையா, எப்படி இருக்குன்னா மறைஞ்சிருக்கு, யாருக்கு தெரியும் பாலுக்குள்ள நெய் இருக்குன்னா காமிக்க காமிக்க முடியாது. அந்த மாதிரியாக எல்லா வசத்துக்குள்ளயும் அந்தராத்மாவா பெருமான் இருக்கானா, பாலுக்குள்ள நெய் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா கடைஞ்சு எடுத்தா வந்துடுறது. அந்த மாதிரி எல்லா வசதியும் உள்ளுக்குள்ள பகவான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்னா மனசாலே கடைந்து பார்த்தோமானால் உள்ள எம்பெருமான் இருக்கிறது தெரியும். அதனால திறந்த மாயா பாரதம் புருதமாயா அப்படின்னு ஆரம்பிக்கிற திறந்த காசி நீர்வான் மண் பெருமாய பெருமானே, அடுத்த பூதங்களாக இருக்கிறவன், சகல பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய எந்திருமானே, கடந்த பாலுள் நெய்யே போல் பாலுக்குள்ள நெய் இருக்காமல் மொத்த வஸ்துக்குள்ளே இங்கு ஒழுங்கிட்டு இருக்க உள்ள மறைஞ்சிருக்கிறபடினாலும் எங்களுக்கு தெரியல, இந்த வஸ்துக்குள்ளா தெரியுது. அப்ப கண்ட இன்பம் துன்பமாக பெருமான் இருக்கான், கலக்கம் தேற்றமாக பெருமான் இருக்கான், தண்டம் தன்மையாக பெருமான் இருக்கான், தழலும் நிழலுமாக பெருமான் இருக்கான். எல்லாம் கண்ட வஸ்து தானே, நேர பார்க்கிற வஸ்து தானே. ஆனா பெருமான் தெரியுதே அப்படின்னா இருக்காங்கிறது தான் தெரியுமே தவிர உள்ள இருக்கிறத நேரம் பார்க்க முடியாது. அதான் கண்டு போட சரியா இந்தந்த வஸ்துவாக பெருமான் இருக்கான். ஆனா வெளியில இருக்கக்கூடிய வஸ்து தெரியுமே தவிர உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவான எம்பெருமான் நாராயணன் நம்ம கண்டுக்கு தெரிய மாட்டான், அவனை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப இத்தனையும் தெரிஞ்சுன்னு என்ன பண்றது அப்படின்னா அவன் திருவிழாவில் கண்ணுக்கு தெரிவான் அப்படின்னு முடிக்கிற எத்தனை அழகா ஆழ்வார் கொண்டு வர வரும். வஸ்துவாக பெருமான் இருக்கான். அப்போ மகாத்மாக்களான யோகிகள்லாம் இருக்காளே அவன்லாம் வஸ்துவாக பெருமானை பார்க்கறார். ஆனா எங்களுக்கெல்லாம் தெரியலையே அப்படின்னா உள்ள இருக்கிற பெருமான் தெரிய மாட்டான் அப்படின்னா, ஐயோ தெரிய மாட்டானா, அப்ப இருக்கிற பாட்டி என்ன பண்றது அப்படின்னா திருவிழாவில் போனா தெரிவான் அப்படின்னா. அந்த பெருமான் இருக்காரே சகல வஸ்துவாக இருக்கக்கூடிய பெருமான், அவன் தெரியக்கூடிய இடம் திருவிழா, அது போனா தெரிவான். ஏன்னா நமக்காக பகவான் வந்து அவதாரம் பண்ணி இருக்க அஷ்டாவதாரத்துல எழுந்தெழுந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அழகா சாதிக்கிற. கண்டு கோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வானோர், அப்படிப்பட்ட பெருமான் சர்வேஸ்வரன், சகல வஸ்துகளையும் ஆளக்கூடியவன், இந்த வஸ்துக்களை எல்லாம் ஆண்டான், இன்ப துன்பங்களை ஆண்டான் அப்படிங்கிறோம், கலகத்தையும் தேற்றத்தையும் கொடுத்தான் அப்படிங்கிறதோ, தழலும் நேரலுமாக இருக்கான் எம்பெருமான் அப்படிங்கிறதோ இருக்கட்டும், சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னையும் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு தனி என்னை ஆழ்வானோர், நான் மாட்டேன்னு சொன்னா என்ன தன் பக்கம் கூட்டுகிறான், என்னையும் இதே மாதிரி பாவிக்கிறான், எல்லாத்தையும் ஆள்ற மாதிரி தானே என்னையும் ஆளுகிறான் எம்பெருமான். அதனால சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்னை ஆழ்வான், என்னை இழக்க மாட்டாமல் மின்னிடை வடவாரில் நான் செய்த மிருக்கெல்லாம் பட்டு என்னை அபிமுகனாக்கி அடிமை கொண்டு இருக்க அடிமை கொண்டவனுடைய அப்படிங்கிற என்னைனா என்னை இந்த வசம் மாதிரிதான் வச்சிருக்காங்கிற, எப்படி இந்த துன்பம் வச்சிருக்கானோ, எப்படி தழடும் நேடும் வச்சிருக்கானோ, அந்த மாதிரிலாம் என்னையும் வச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கும் உள்ளுக்குள்ள ரெண்டு இருக்கு, எனக்கும் கலக்கம் தேற்றம் இருக்கு, எனக்கும் இன்பம் துன்பம் இருக்கு, எனக்கும் எம்பெருமானை எம்பெருமானோ சேரமாட்டேன்னு ஒரு நிலை இருக்கு, எம்பெருமானோ சேராமல் இருக்க முடியலையே அப்படிங்கிற நிலை இருக்கு, ரெண்டு நிலையும் தானே எனக்கும் இருக்கு. அப்படி நிலை இருக்கும்போது என்னையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான், என்னை ஆளக்கூடியவன் எம்பெருமான், கண்டுகோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வான். இப்படி எம்பெருமானுடைய ஊர், எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் செந்திரைப்புழல்தூர் திருவின் நகர் அப்படின்னு நிறைய ஜல தீர்த்த சௌகரியம். அப்படி திரை அப்படின்னா அலைகள் அப்படின்னு அர்த்தம், தென் திரை தென்னா தெளிந்ததான அர்த்தம், தெளிந்ததான அலைகள் சூழ்ந்த நல்ல ஜலாசயங்கள் நிறையாக இருக்கக்கூடிய திருவின் நகர். சோழதேசமான அப்படின்னாலே அந்த காலத்துல நிறைய ஜலம் இருந்திருக்கும் எதிர்பார்க்கலாம், இப்ப உருவாயில்ல, அப்படி நல்ல செழிப்போட இருந்த ஒரு திவ்ய தேசம் அந்த பக்கம் எல்லாமே. அப்படி ஜலம் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவின் நகர் இருக்கு, அது உண்மையிலேயே நன்னகரே அப்படின்னு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கற பிள்ளா நாயா சாதிக்கிற, நான் தன்னாலே கண்டு அடிமை செய்யும்படி சுதுர்தர்சனாயிருந்த சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் தான், அவனை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது, கண்டு கோண்டற்கரியவன், ஆனால் எனக்காக நான் தன்னாலே கண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்து நான் அனுபவிக்க வேண்டும்படி பெருமாள் ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உயர்ந்த இடம், நான் தன்னாலே கண்டு அறிவி செய்யும்படி புகுந்தருளின திருநகரி திருவின் நகர் என்று திருநகரியை அனுபவிக்கிறார் அழகா போட்டார் ஆழ்வார். இந்த இடத்துல பெருமாள் வந்து இந்த இடத்துல ஆழ்வார் வந்து பெருமானை கூட அனுபவிக்கிறார், அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய ஊர் திருவின் நகர் அப்படின்னு ஊர்ல கொண்டு போய் முடிக்கிறார்கள், எங்க முடிக்கிறார் பார்த்தோம்,
எல்லாமா இருக்கக்கூடிய என்னையும் ஆளக்கூடியவன் எம்பெருமான் முடிச்சா பரவாயில்ல. சகல வஸ்துவாவும் இருக்கக்கூடிய என்னையும் ஆளக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் இருக்கே திருவிநாடு, அதுதான் நல்ல ஊர் அப்படின்னு ஊர்ல கொண்டு போய் முடிச்சுட்டான். அதனால பெருமானை அனுபவிக்கிறத காட்டணும், நாம் அவனை அனுபவிக்க வேண்டும், அவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பெருமான் ஒரு ஊரிலே வந்து அவதாரம் செய்தான்னா அப்படிப்பட்ட ஊரை நாம் அனுபவிக்கலாம் என்பதற்காக திருவின் நகர் நன்னகரே, இது நல்ல நகரம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வியாக்கியானத்துல சாட்சாத் சுவாமி நன்னகர் தீவை கொண்டத்தில் காட்டிலும் நல்ல நகரம் அப்படின்னு வியாக்கியானத்தை சாய்த்தார். அழகா நன்னகர்னா இங்க இருக்க மற்ற ஊரெல்லாம் காட்டில திருவின் நகர் எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லல, எத்தனையோ ஊர் இருக்கட்டும் தீவை கொண்டத்தை காட்டிலும் இது நல்ல ஊர் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு காட்சி கொடுத்த பெருமாள் என்னை ஆழ்வா நூல் அது சேவை கொண்டமா இதுவா, அவரவர்களுக்கு எது நல்ல ஊர்னு கேட்டு பாருங்க, யார் வேணா மனுஷர்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு நல்ல ஊர் எது பிடிச்ச ஊர் எது அப்படின்னா அவரவர்கள் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் இதெல்லாம் தான் சொல்லுவார். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான் எனக்கு நல்ல ஊர், மற்ற ஊர்லாம் இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பிறக்க வைத்து என்னை வளர்க்க வைத்து எனக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய ஊர் இருக்கோ அது எனக்கு நல்ல ஊர் அப்படிதானே. அப்படி பார்த்தோம்னா நம்மை பிறக்க வைத்து நம்மை வாழ வைத்து நம்மை கைத்தறியம் செய்ய வைத்து நம்மை பகவத் அனுபவம் பண்ண வைத்து இருக்கக்கூடிய ஊர் ஸ்ரீகுண்டமா இல்ல திருவின் நகரம், அந்த திரு வின் நகர் அப்படின்னு ஸ்ரீகுண்டத்துக்கு வேறு இது வின் நகர், வின்னா ஆகாசம், ஆகாசம்னா வைகுண்ட பரமபதத்துன்னு ஆகாசம் அங்க இருக்கக்கூடிய நகரம்னா ஸ்ரீகுண்ட நகரம், அதுக்குதான் திரு வீண் நகர். இவை குண்டாய திவ்ய லோகாய நமஹ, இவை குண்டாய திவ்ய ஜனபதாய நமஹ, இவை குண்டாய திவ்ய நகராய நமஹ, இவை குண்டாய திவ்ய விமானாய நமஹ. அந்த வைகுண்ட லோகம் இருக்கும் இல்லையோ, அந்த லோகத்துக்கும் வைகுண்டம் பெயர். அந்த வைகுண்ட லோகத்துல நிறைய நாடுகள்லாம் இருக்கு, அந்த நாடுகளுக்கும் வைகுண்டம் தான் பெயர். அந்த நிறைய ஊர்கள்லாம் இருக்கு, அந்த ஊர்களுக்கும் வைகுண்டம் தான் பெயர். அந்த நிறைய விமானங்கள் இந்திரனால் இருக்கக்கூடிய விமானம் இருக்கு, அந்த விமானத்துக்கும் வைகுண்டம் தான் பேர், எல்லாத்துக்குமே பேர் உண்டு. அப்படி ஒரு லோகத்துல உண்டு இல்லையா, லோகத்துல திருவனந்தபுரம் இந்த ஊருக்கு பெயர், இந்த திருவனந்தபுரம் இந்த ஊர் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துக்கு பேர் என்ன அதுக்கும் திருவனந்தபுரம் தான் பெயர். அந்த மாதிரியே அந்த ஒரே பெயர் இருக்கலாம். அப்போ திருவின் நகர் அப்படி திருவிட நகரம் கூட சொல்லலாம், ஆனா அதை சொல்லலை. இப்போ ஆழ்வார் ஒரு வேடிக்கைக்கு சொன்னேன், அந்த திருவின் நகர் இருக்கட்டும், இந்த திருவின் நகர் இருக்கையோ இங்கே இருக்கக்கூடிய உப்பிரிப்பன் கோயில் திருவிநகர் இது நன்னகரே, இதுதானே எனக்கு வாழ்வை கொடுத்தது, இதுதானே எனக்கு பகவத் அனுபவத்தை கொடுக்கிறது, இதுதானே என்னை ஆழ்வான் ஊர், என்னை ஆளக்கூடிய எந்திரமானுடைய ஊர் இதுதானே. தீவிர உலகத்துல என்னை யார வாழ வைக்கிறது, நித்திய சூரியனை வாழ வைக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். அழகா சொல்ற பாருங்க, கீழ் நடந்த அத்தியந்த துர்தசையிலும் உதவ முகம் காட்டாத சீவை குண்டமும் ஒரு தேசமோ அப்படிங்கிற. இப்போ திருவிநகர் நன்னகரேன்னா திருவின் நகர் நன்னகர் தான் முடிச்சுட்டார் நகரே. அதுக்கு சாஸ்திரி அழகா சொல்றார், சீவை குண்டம் கூட ஒரு ஊரா என்ன அப்படிங்கிற, ஏன்னா எனக்கு உபயோகப்படாத ஒரு ஊர் ஒரு ஊரா என்ன, உபயோகப்படக்கூடிய ஊர் தானே ஊர். எனக்கு நான் எத்தனை கஷ்டப்பட்ட நிலையிலே நான் எம்பெருமானை பிரிந்து வாடி வாடி இருக்கக்கூடிய நிலையில கூட எனக்கு எந்திரமான் முகம் கொடுத்து சேவை கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ண இடம் இந்த திருவிநகர் தானே. அப்போ இதுதானே தீவிகந்த லோகத்து எந்திரமானா வந்தான் இல்லையே. அப்போ தீவர்களுடைய கஷ்டம் பார்த்து அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு இறங்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கும் இல்லையோ, அது என்ன ஊர், அது இருக்கட்டும், நமக்காக இருக்கக்கூடிய எந்திரமான் வந்து அவதாரம் பண்ணக்கூடிய இந்த ஊர் தானே, இதுக்கு அந்த தீபிகுண்ட லோகம் ஒரு நாளும் ஈடாகாது. மனுஷர்களான நமக்கு, அதுவும் இங்கே சம்சாரத்திலே மனுஷர்களாக நாம் இருக்கக்கூடிய நமக்கு, உண்மையில இங்க இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் தான் நாம கொண்டாடணும். தீபிகுண்ட லோகத்துக்கு மேல இது வச்சு கொண்டாடணும் நாம எல்லாம். ஏன்னா வைகுண்ட லோகத்துல போய் தான் எம்பெருமானுடைய அனுபவம் அப்படின்னு அது நியாயமா இருக்கு. எம்பெருமான் நமக்கே அந்த அனுபவத்தை இங்கே கொடுப்பதற்காக இந்த லோகத்திலே வந்து திவ்ய தேசங்கள் எழுந்தருளி இருக்கான், நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறான்னு அனுபவத்தை மாத்திரம் கொடுக்கல, பகவத் அனுபவம் பகவத் கைங்கரியம் அது மாத்திரம் இல்லை, பகவத் ஞானம் அது மாத்திரம் இல்லை, சம்சாரத்துல எத்தனையோ விதமான பிரார்த்தனைகள் எத்தனையோ விதமான துக்க நிவர்த்திகள் எத்தனை ஜீவர்களுக்கு எல்லாத்தையும் எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கான்.
பல கோடிக்கணக்கான ஜீவர்களுக்கு அவருடைய பிரார்த்தனையை நடத்தி வைத்து அவருடைய துக்கங்களை எல்லாம் போக்கடித்து அவர்களுக்கு ஆத்ம அனுபவ ஆனந்தத்தை கொடுத்து இது எல்லாத்தையும் எம்பெருமான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு அர்த்தாவதாரத்தையும் பெருமான் எத்தனையோ ஜீவர்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறான், எத்தனையோ ஜீவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். என்ன அதுவும் திருவண்ணவர்கள் கேட்காமா பிரார்த்தனா ஸ்தலம் ஏகப்பட்ட பேர் கல்யாணம் எல்லாம் பண்றாருக்கும். ஏன்னா இந்த எம்பெருமான் தான் கல்யாணம் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லி அங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள் பல பேர் நல்ல பிரார்த்தனா ஸ்தலம், எப்பவும் கும்பல் மாறாமல் இருக்கக்கூடிய இடம். அதனால இத்தனை ஜீவர்களுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி இருக்கக்கூடிய இடமானது இந்த திருவிண்ணகம். அதனால திவ்ய தேசத்துலதான் பெருமான் வந்து நமக்கு இத்தனை உபகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லைஃப்ல மொத்தமுமே அந்த திவ்ய தேச பெருமான் தான். நம்ம பிரார்த்தனை நடத்தி வைக்கிறோம்னா அவன்தான், நம்ம கஷ்டத்தை கோக்கரிக்கணும் அவன்தான், நம்ம சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறனும் அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமான் தான், நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கறனும் அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமான் தான், கைங்கரிய ஆனந்தத்தை கொடுக்கணும் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஞானமும் இந்த எம்பெருமான் தான் கொடுக்குறேன். ஏன்னா நேரம் பார்த்தாதான் முடியும், கேட்டா முடியாது. அப்ப நம்மளுடைய வாழ்வே மொத்தம் இந்த திவ்ய தேசத்தை எம்பெருமான் தானே. சீவி உண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்களோ ஏதோ கனவுல வரக்கூடிய திருவான் மாதிரி பின்னாடி எங்கேயோ வரப்போறா நமக்கு அனுபவிக்க போறோங்கிறது இருக்கிறத விட இப்ப இந்த வாழ்வுல மொத்தத்தையும் நம்மளை மாற்றி நம்ம பாதையை மாற்றி நமக்கு இத்தனை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் தானே உண்மையிலே ஊர் அப்படின்னு சீவி உண்ட லோகத்தை போய் யாராவது போற்றுவார்களா அப்படிங்கிற தாற்பயத்துல இதை சாதிக்கிற சம்பத் தாரித்ய பாவாத் அசுக சுகிருத்தே பத்தனகிராம பாவாத் புண்ணியா புண்ணியாதி பாவாத் கபட ருஜிதயா சர்வலோகாதி பாவாத் திவ்யா திவ்யாங்கவத்வாத் சுரதிதி ஜகன ஸ்னிக்த சத்ருத்வ கீர்த்யா சாயா சாயாதி பாவாத் அகதித கடகம் பிராஹ கிருஷ்ணம் சதாரிஹி. இஸ்லோகத்துல காலதேசியம் கழிக்கும்போது அந்தந்த பாசத்தில் இருக்க முதல் விஷயம் மாத்திரம் சாதிக்கிறார், மற்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உபலட்சணமாக, மற்றதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அல்ல சுவாமி தேசியம் சாதிக்கும் போது நேர் எதிராக சாதிக்கிறதா அழகாக இருக்கும். இங்கே இருக்க சுக அசுக சுக கிருதேகிற இப்போ ரெண்டாவது பாட்டில் இப்போ நம்ம பார்த்த பாட்டிலும் இன்பம் துன்பம் இருக்கோ, அதில் இன்பம் துன்பம்னா சுகம் துக்கம் அப்படின்னு சொல்ல முடியல, தேசியம் அப்படி சொல்லலை. அசுகம் சுகம் பரஸ்பரம் விருதம், ஒன்று சுகம் இன்னொன்று அசுகம், ஒன்று புண்ணியம் இன்னொன்று அபுண்ணியம், ஒன்று திவ்யம் இன்னொன்று அதிவ்யம், ஒன்று சாயா இன்னொன்று அச்சாயா, அப்படிதான் ஸ்லோகத்திலேயே வர பரஸ்பர விருத்தங்கிறத காமிக்கிறதுக்காக இப்படி கொண்டு வர சுகமாயும் அசுகமாயும் எம்பெருமான் இருக்கான். சுகத்தையும் அசுகம் சுகமாயும் அசுகமாயும் இருக்கானா என்ன அர்த்தம் சொன்னேன், ஏன்னா சுகமும் கிடையாது அசுகமும் ஒரு வசம் கிடையாது. அந்த வசம் மூலம் சுகத்தையும் துக்கத்தையும் எம்பெருமான் கொடுக்கிறான் அப்படின்னா பார்க்கணும்னு அதைத்தான் சுக அசுக சுக கிருத்தே அப்படிங்கிற அசுகத்தையும் சுகத்தையும் செய்பவன் அர்த்தம், அசுகமான வஸ்துவும் சுகமான வஸ்துவும் படைத்தவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அப்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அதிருத்த கடகனாக சர்வ நிர்வாக சமர்த்தனாக என்னையும் ஆளக்கூடியவனாக இங்கே திருவண்ணகர பாசுரத்திலே நம்மாழ்வாரால் எம்பெருமான் நமக்கு காட்சி அருளப்பட்டான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.